அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஒரு அருமையான தாந்திரிகம் சொல்ல போகிறேன். இது வந்து பணம் சேர்வதற்குண்டான தாந்திரிகம். ஆடி மாத புதன்கிழமை இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டும். ஒரு தகவல், உங்களால் அடமானம் வைத்த நகையை மீட்க முடியவில்லையா? தங்க நகை அடமானம் வச்சுருப்பீங்க, அதை மீட்க முடியாமல் வட்டி கூட கட்ட முடியாத கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஆகஸ்ட் 25 வரலட்சுமி பூஜை சிறப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க. ஆகஸ்ட் 25 வரலட்சுமி பூஜை சிறப்பாக செய்கிற வீடுகளில் தங்கம் சேர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த வரலட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடியோ கொடுத்துட்டேன். அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த வருடம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கு வரம் தரும் வரலட்சுமி குடுவை வைத்து பூஜை பண்ணணும். 3 பெருமாள் ஆலயங்களில் வைத்து மகாலட்சுமி ஹோமம் செய்யப்பட்டு, அதரவண வேத ஹோமம் செய்து பூஜை செய்யப்பட்டு, கோச்சாலையில் வைத்து பந்தனம் செய்யப்பட்டு, மகா மேருவின் மீது வைத்து உயிரூட்டப்பட்டு இந்த குடுவை தரப்படுகின்றது. 3 சக்தி வாய்ந்த மந்திரங்களுடன் இந்த குடுவை வைத்து பூஜை செய்தால் தங்க நகை சேரும், யோகம் ஏற்படும். விளக்கம் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9942922400 தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அருமையான தாந்திரிகம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை. ஆடி மாதத்தில் எப்பெல்லாம் புதன்கிழமை வருதோ அப்பெல்லாம் இந்த தாந்திரிகத்தை செய்யணும். இந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், சுவாமி மளிகை கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்க சொல்கிறாரு, அல்லது வேறு ஏதாவது கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்க சொல்ல போகிறான்னு நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் கோவிலுக்கு சென்று வாங்க வேண்டும். என்ன கோவிலுக்கு அப்படின்னா, பெருமாள் ஆலயம். ஆடி மாத புதன்கிழமையில அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு, அங்கே இருந்து பெருமாள் ஆலயத்திலிருந்து துளசி நீங்க பிரசாதமா வாங்கிட்டு வரணும். அதைத்தான் நான் பொருள்னு டிஸ்பிளேல குறிப்பிட்டு இருக்கேன். துளசியை நீங்கள் வாங்கி வர வேண்டும். பெருமாள் ஆலயத்துக்கு போகணும், அது எந்த பெருமாள் ஆலயம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெருமாள் ஆலயத்துல துளசி தீர்த்தமும் துளசியும் பிரசாதமா தருவாங்க. அந்த துளசியை அங்கிருந்து வாங்கிட்டு வரணும். சாமி எங்க வீட்டினர்கள் பெருமாள் கோயில் இல்லை அப்படின்னா தேடி போங்க, தேடி போங்க. உங்க பிரச்சனைலாம் தீரணும், யோகம் வரணும், கோடீஸ்வரனா மாறணும்னா கொஞ்சம் இறங்கி வேலை செய்யணும். அப்போ ஆடி புதன்கிழமை பெருமாள் ஆலயத்தில் சென்று துளசி வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பீரோவில் போடுங்க. நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் ஏற்படும், பணம் சேரும் யோகம் ஏற்படும். அந்த துளசியைத்தான் நான் பொருள்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. எந்த நேரத்தில் வேணால் போகலாம், காலையில் மாலை நேரத்தில், எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ எப்போ வேணால் சென்று நீங்கள் இந்த துளசியை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து பீரோவில் அல்லது பணம் வைத்திருக்கக்கூடிய பெட்டியிலேயே போட்டு வைங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அன்பானவர்களே, ராமேஸ்வரத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான சடங்குகள் செய்வதற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. நேரடியாக வர முடியாதவர்களுக்காக குருஸ்தானத்தில் நாங்களே தர்ப்பணம், திலகோமம் பண்ணுவது, முக்திஹோமம் பண்ணுவது போன்ற சடங்குகளை செய்கின்றோம். கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி மந்திரம் இல்லை, பூஜை இல்லை, வழிபாடு இல்லை, விரதம் இல்லை, 111 தந்திரங்களை முதல் முறையாக வாட்ஸ்அப்பில் சொல்லித்தரப்போகிறேன். வருகின்ற விநாயகர் சதுர்த்தி முதல் 111 தந்திரங்கள். விளக்கம் தேவையான வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.